இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு இதுவரை அறிக்கை சமர்ப்பிக்காததை கண்டித்து மூன்றாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடு இருப்பதாக கூறி விடியா திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆசிரியர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை ஆய்வு செய்ய நிதித்துறை செயலாளர் தலைமையில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோரை உறுப்பினர்களாகக் கொண்ட மூன்று நபர் குழுவை பொம்மை முதலமைச்சர் நியமித்தார் இந்த குழு அடுத்த மூன்று மாதத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும் எனவும் அறிவித்தார் ஆனால் இந்த குழு ஓராண்டாகியும் இதுவரை எந்த அறிக்கையும் அளிக்காததை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் மூன்று நாட்களாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர்